நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நாள்தோறும் கடந்த ஒரு வார காலமாக, அதாவது 5-6 எபிசோடுகளாகவே நாம் வந்து மகா பெரியவா சொன்ன சம்பந்தகமணி புராணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த புராணத்தின் கதைப்படி நாம் இப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணன் பிரசேனஜித்தை தேடிக்கொண்டு காட்டிற்கு புறப்படுகிற ஒரு கட்டம், அந்த கட்டத்திலே இருக்கிறோம். கிருஷ்ணனுக்கு இப்பொழுது கிருஷ்ணன் மேலே பழி, அவன்தான் வந்து பிரசேனஜித்தை கொன்னுட்டான் மணிமாலைக்காக, கொன்றுவிட்டு சிங்கத்தின் மேல் பழி போடுகிறான் அப்படிங்கிறது வந்து சத்ராஜித்தினுடைய குற்றச்சாட்டு. அதையே அவன் வந்து பலராமர்கிட்டையும் சொல்கிறான். பலராமராலும் என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் தான் என்ன சொல்கிறார், இந்த பழியிலிருந்து நீ தான் விடுபடணும், நீ குற்றமற்றவன் என்று நீ நிரூபி அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ காட்டுக்கு அனுப்பியிருக்கார். இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவியதில் ஊரில் சிலரும் கூட கிருஷ்ணனை ஒருவேளை அவன் தப்பு செய்திருப்பானோ, செய்யக்கூடும், ஏன்னா அவன் மாயாவி. சின்ன வயசுலேயே அவன் வீடு வீடாக போய் வெண்ணெய் திருடி தின்றவன், அவனுக்கு இன்னும் அந்த திருட்டு புத்தி போகலை என்று ஒரு மாதிரியாக பேச தொடங்குகிறார்கள். இந்த கட்டத்தை பற்றி சொல்லும்பொழுது பெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த காலத்திலேயே மக்கள் என்பவர்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். நாம் எப்போவுமே ரொம்ப ஒருத்தரை தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு ஆடுவோம், திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்தில் புதையல்னு கீழே போட்டுருவோம். தூக்கி வச்சுட்டு ஆடினதும் ரொம்ப டூ மச், பொத்துன்னு கீழே போடுறதும் ரொம்ப டூ மச். மக்கள் எல்லா காலத்திலும் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். ஒரு சின்ன பிரச்சனை அல்லது பெரிய பிரச்சனை, சலன சஞ்சலங்கள் ரொம்ப வேகமாக மக்கள்கிட்ட வந்துடும். இவா செய்திருப்பாளா, இவா அப்படிப்பட்டவாளா அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி அறிவெல்லாம் அப்போ வேலை செய்யாது. ஏன்னா கலி அது வந்து அப்படித்தான் வந்து எல்லாரையும் யோசிக்க வைக்கும். யுகங்கள் இருக்க அந்த யுகங்களில் மனிதர்களுடைய குணங்கள் இப்படித்தான் இருக்கும். இது வந்து துவாபர யுகத்து விஷயம் அப்படின்னு சொன்னாலும் கூட இங்கே கிருஷ்ணன் மேலே எல்லாருக்கும் இப்படி ஒரு அபவாதம், கிருஷ்ணன் மேலே இப்படி ஒரு கிளேசம் வருகிறது. கிருஷ்ணனுக்கும் அது தெரிகிறது. கிருஷ்ணன் இங்கே எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாருன்னா, மனுஷனை போல மனக்லேசம் அடைந்ததற்கு பொருத்தமாக கிருஷ்ணனும் நடிக்கிறானா, ஏன்னா அவன் பரம்பொருள், ஆனால் எடுத்துட்டது மனுஷ பிறப்பு. அப்போ அதுக்கு தகுந்தார் போல தான் நடந்துக்கணும். தான் வந்து பெரிய ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சக்தியை காட்டி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆகையினால கிருஷ்ணனும் ரொம்ப அடக்கி வாசிக்கிறான். தனது ஐஸ்வர்யமான ஈஸ்வர தன்மைக்குரிய சர்வச்சத்தையும் விட்டுட்ட மாதிரி நடிக்கிறார். பெரியவாளோட வார்த்தையிலேயே சொல்கிறேன், எதையும் தன்னால் அறியும், எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும், அறியும் அப்படிங்கிற அந்த சர்வச்சத்தை காட்டாமல் மனுஷர்கள் மாதிரியே இன்வெஸ்டிகேட்டட் செய்து பிரச்சேனன் எப்படி செத்து போனான் என்று எல்லோருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுவது என்று முடிவு செய்தார். அதன்படி கிருஷ்ணர் சத்ராஜித்தின் பட்சமாக இருந்தவர்களில் சிலரையும் தம்மோடு அழைத்து கொண்டு பிரசேனன் போன காட்டுக்கு போனார். அவனுடைய குதிரையின் புலம்படி இருக்கிறதல்லவா, அதை பின்பற்றி எல்லோரும் போனார்கள். ரொம்ப தூரம் போனதும் ஒரு இடத்துக்கு பக்கத்தில் அதுக்கு மேலே அடிச்சு விட இல்லை, அந்த இடத்துல இரத்த கரையாக இருந்தது, எலும்பு துண்டுகள்லாம் இருந்தது. கொஞ்சம் தூரத்தில் குதிரையோட லகான், அதாவது இவன் ஏறி கொண்டு வந்த பிரசேனஜித் ஏறி கொண்டு வந்த குதிரையோட லகான் அறுந்து கிடந்தது. அப்புறம் குதிரையும் அங்கே வந்து இறந்து கிடந்தது. இதெல்லாம் தடயங்களாக வைத்து கொண்டு அப்படியே நடந்து நடந்து போகிறா. ஆனால் இதையெல்லாம் எப்படி வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப், அதாவது தீர்மானமான நிரூபணம் அப்படின்னு எடுத்துக்கிறதுன்னு தெரியல அவருக்கு. முதல்ல மனுஷியர்கள் அடித்து போட்டு விட்டு அப்புறம் அந்த மாம்ச சரீரங்களை, அதாவது புலி சிங்கம் ஏதாவது தின்றிருக்கக்கூடும் என்று நினைக்கலாம் இல்லையா, இந்த இடத்துல அப்படி நினச்சி பார்க்குறாரு. அப்புறம் இப்படி கூட போனவர்களின் சந்தேகம், அவன் கூட வந்தவாளுக்கு இப்படி எல்லாம் தோன்றுறது, நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்தாக்கா ஒன்றும் புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு. இந்த சமயத்தில் நல்ல வேளையாக பகவான் வந்து, கிருஷ்ண பகவான் வந்து அங்கே சிங்கம் வந்துவிட்டு போன அடையாளங்கள் பதிந்திருப்பதை கவனிக்கிறார். அந்த வழியிலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில் போகிறார். அந்த வழியில் போனாக்கா அங்கே ஒரு இடத்துல வந்து சிங்கம் செத்து போய் அதனுடைய பிரேதம் கிடக்கிறது. பக்கத்தில் கரடியோட முடி கிடக்கிறது. கரடியும் சிங்கமும் கட்டி புரண்டு சண்டை போடும்போது இதெல்லாம் நடக்கத்தானே செய்யும், அப்படியே கிடக்கிறது. உடனே அவர் என்ன பண்ணுறார், அந்த சிங்க உடம்பு கிடந்த இடத்துல இருக்கிற அந்த கரடி கரடிக்கு வந்து சிங்கத்தோட காலும் கரடியோட காலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த பாதம், அந்த பாதத்தோட தடயங்கள் அங்கங்கே படிஞ்சிருக்கு. அவர் என்ன பண்ணுறார், அந்த பாதத்தோட தடயங்களை எல்லாம் அப்படியே தொட்டுக்கொண்டு அப்படியே அவர் வந்து பின்பற்றி போகிறார்.
சத்ராஜித்தோட ஆட்கள், அதாவது இவர் பொருட்டு அனுப்பின அவாளும் கூடவே வரா. அதனால் அதற்கப்புறம் ரொம்ப சுலபமாக கரடியினுடைய சுவட்டை பின்பற்றி கொண்டு பகவானும் மற்ற ஜனங்களும் போனார்கள். அது ஒரு குகை வாசலில் கொண்டு போய் முடிஞ்சுது. குகை பாட்டுக்கு உள்ள அது பாட்டு நீளமாக போகிறது, அது எங்கே போய் முடிகிறதுன்னே தெரியல. அதனால் அதை நோக்கி போகிறா. கூட வந்தவாளுக்கு அந்த குகைக்குள்ளே நுழையிறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் தடயம் அதுக்குள்ளே தான் போகிறது. ஆக தைரியமாக கிருஷ்ண பகவான் என்ன பண்ணார், அவர் வள்ளம் வெளியிலேயே நின்றுட்டா, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் தைரியமாக உள்ளே போனார், நேராக போயிட்டே இருந்தார். அதனால் அவர் வந்து வெளியில் தனக்கு எதாவது ஆனாலும் மற்றவாளுக்கு ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியிலேயே அவளை இருக்க சொல்லிட்டு அவர் உள்ளே போனார். ரொம்ப தூரம் போன பிற்பாடு திடீரென்று குகை மத்தியில் நல்ல வெளிச்சமாக ஒரு இடம், விஸ்தாரமாக ஒரு ஹால் மாதிரி இருக்கிறத அவர் பார்த்தார். வெளிச்சத்துக்கு காரணம் உங்களுக்கு புரிகிறதோ இல்லையோ, அங்கே ஏன் அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே தொட்டிலில் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய சம்பந்தகமணி இருக்கு இல்லையா, அதோட வெளிச்சத்தில் அந்த இடம் வந்து அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. சம்பந்தகமணிக்கிட்ட வந்துட்டார். இப்போது அந்த விஸ்தாரமான அங்கணம் நல்ல வாசயோக்கியமான ஒரு கிரகம் மாதிரி எல்லா வசதியும் கொண்டதாக இருந்தது. அவருடைய பாஷையில் நான் அப்படியே சொல்கிறேன். நடுப்புறத்தில் ஒரு தொட்டில் போட்டிருந்தது, தொட்டிலில் ஒரு குழந்தை படுத்து கொண்டிருந்தது. தொட்டிலுக்கு மேலே தான் அந்த கரடி குழந்தைக்கு விளையாட்டு சமாதானமாக சாமானாக திவ்ய ரத்னமான சம்பந்தகத்தை கட்டி தொங்க விட்டிருந்தது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரிவதற்கு முந்தைய ஏதோ ஒரு வெளிச்சம் மட்டும் பகவானுக்கு தெரிந்தது. மதுரமான பாட்டு சப்தமும் மெதுவாக அவர் காதில் கேட்டது. இப்போ கிட்ட போனதில் அந்த பாட்டு சப்தம் நன்றாகவே கேட்டது. சௌந்தர்யவதியான ஒரு கன்னிகை தொட்டிலை ஆட்டிக்கொண்டே பாடிக்கொண்டிருந்தாள். இராமாயண பாகவதாதிகளில் சொல்லியிருக்கும் ருக்ஷ வானரங்கள் மனுஷியாள் மாதிரியே பேசி பாடிய உயிரினங்களாக தெரிகின்றன. அதுகளில் சில பேரை முக்கியமான ஸ்திரீகளை ரொம்பவும் அழகாக இருந்ததாக வர்ணித்திருப்பதிலிருந்து பார்வைக்கு கூட மனுஷிய இனம் மாதிரியும் அவற்றில் சிலர் இருந்திருப்பதாக தெரிகிறது. பூர்ண மனுஷ ஜாதியும் இதற்கு இவால்வ் ஆகி கொண்டிருக்கிறது. என்னதான் அவ வந்து கரடி மிருக வம்சத்தில் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கலப்பினமாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் சொல்லிகிட்டே வர்றவர் சேர்ந்து கலமாக, அதாவது இனங்களும் சேர்ந்து இருந்த காலமாக இருக்கலாம் என்கின்ற இந்த இடத்துல அதை சொல்கிறார். அதை ஒரு அழகாக என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பூர்ண மனுஷிய ஜாதியும் இதற்கு இவால்வ் ஆகி கொண்டிருந்த பரிணமித்து கொண்டிருந்த இனங்களும் சேர்ந்து இருந்த காலமாக இருக்கலாம் என்ற டார்வின் கொள்கைக்காரர்கள் சொல்லக்கூடும். இவள் பாடினது போலவே ஏற்கனவே இருந்த தாலாட்டு இல்லை, இவள் வந்து அவள் வந்து ஒவ்வொரு விதமான தாலாட்டு பாடுறா. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அது அந்த ஸ்லோகத்தை பிரிவா இந்த இடத்துல சொல்கிறா. சிம்ஹ பிரசேனம் அவதீத் சிம்ஹோ ஜாம்பவதாஹத சுகுமாரா சுகுமாரக மாரோதி தவஹ்யஷ்யமந்தக. அந்த ஸ்லோகம் இது பாகவதத்தில் இல்லை, விஷ்ணு புராணத்திலையும் ஸ்கந்தத்திலும் தான் இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், சிங்கம் பிரசேனனை கொன்றது, அப்புறம் அந்த சிங்கமும் ஜாம்பவானால் கொல்லப்பட்டது. சுகுமாரன் என்ற பெயருள்ள குழந்தையே இனிமேல் நீ அழவேண்டாம், சம்பந்தகமணி உனக்கே உனக்கு தான், உனக்கே உனக்கு என்று அவள் நினைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு தான் அது சொந்தம் என்பது போல பாடுற. அப்படி பாடும்போதே அந்த பாட்டில் அது எப்படி அங்கே வந்து சேர்ந்ததுங்கிற காரண காரியம் சொல்லப்பட்டு விட்டது, விளங்கி விட்டது. இதை சொல்லிட்டு அந்த அவர் சொல்கிறார், அந்த பகவான் மனுஷியன் மாதிரி அதிலேயும் ஊர் நிந்தையெல்லாம் வாங்கி கட்டி கொண்ட இளிச்சவாய் மனுஷன் மாதிரி உள்ளே பிரவேசித்தார். நிந்தையாய் நிந்தையை போக்கும் பிள்ளையாபடியான உண்மையை இப்போது அவருக்கு தெரிந்து விட்டது. அவரை பார்த்தவுடன் அந்த சௌந்தர்யவதிக்கு ஒரே சமயத்தில் பிரேமையும் பயமும் பொங்கி கொண்டு வந்தன. பயம் என்றால் அவரிடம் இல்லை, அவருக்காக பயம், அதாவது கிருஷ்ணனை பார்த்துட்டு வந்த பயம் இல்லை அவளுக்கு. பயம் யாரை நினச்சினாக்கா, ஜாம்பவானை நினச்சி. இது நமக்கு இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இது என்னது, இது ஜாம்பவதி வந்து சட்டுன்னு எதுக்க வந்து நிற்கிற கிருஷ்ணனை பார்த்து பயப்படாமல் ஜாம்பவானை நினச்சி பயப்படுறா அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு கேட்க தோணும். ஆனால் அதுக்கு காரணம் இருக்குது. இப்போது ஒரு சஸ்பென்ஸ், இந்த பொண்ணு யார், தாலாட்டு பாடின்னு இருக்கிற இவள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போது முள்ள அதை சொல்கிறார், அந்த பொண்ணு யாருன்னா ஜாம்பவானுடைய புத்திரி தான். அப்பாவின் பெயரை ஒட்டி அவளுக்கு ஜாம்பவதி அப்படின்னு பேர். யாருமே வர முடியாததாக அப்பா அமைத்திருக்கிற குகை வீட்டுக்குள்ளே இந்த லாவண்யமூர்த்தி வந்து விட்டாரே, இந்த கிருஷ்ணன் வந்துட்டாரே, அப்பா கோபித்து கொண்டு இவரை என்ன பண்ணி விடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இந்த இடத்துல அதை நினைத்து ரொம்ப பயப்படுறா.
இதுக்காக மட்டும் பயப்படலை, அவள் இன்னும் பல காரணங்களுக்காக பயப்படுகிறாள். ஏன்னா ஜாம்பவான் இந்த உலகத்திலேயே தான் தங்கிடுறேன்னு சொன்னதுக்கு காரணம் இங்கே தான் பக்தி செய்ய முடியும், இங்கே தான் ராமநாமத்தை சதா சர்வகாலமும் சொல்லி கொண்டிருக்க முடியும். அதனால தான், அதனால் ஜாம்பவானை பொறுத்த மட்டும் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் மேலான ஒன்று உண்டு என்று சொன்னால் அது ராமநாமம், ராமபக்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.